எஸ் இதான் மாதிரிதான் இருக்கு. உட்காந்துருக்காங்க மஸ்கட் வந்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து சிக்னலில் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இந்த ஹோட்டல் வந்து இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது, லெஃப்டில் தான் வந்து இருக்குது. நான் வேற ஒரு ஹோட்டலை காமிச்சிட்ருக்கேன், ஆக்சுவலி எனக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. அது கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எஸ் இதான் டபிள்யூன்னு போட்டிருக்குல்ல, அதான் சிக்னல் வந்தாச்சு, மூவ் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டுருக்கோம். இது வந்து சைட் வியூ, போயிட்டுருக்கேன். ஸோ சைட் வியூ, ஆனால் எதுவுமே தெரியலன்னு நினைக்கிறேன். பிரிட்ஜ் அழகாக இருக்குது. இந்த ஹோட்டலில் வந்து நாங்கள் முன்னாடியே நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, அதனால தான் நாங்கள் இங்கே அகெயின் இங்கே வந்து புக் பண்ணியிருக்கோம். பட் முன்னாடி புக் பண்ணதை விட இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் காஸ்ட்டு. பட் அது ஏன் தெரில, இப்போ இந்த சீசன் அப்படின்றதுனால நினைக்கிறேன். பட் நான் இதோட காஸ்ட் எவ்வளோன்னு நான் வந்து சொல்லலை. நீங்கள் வந்து டபிள்யூ மஸ்கட் ஹோட்டல் வந்து ஹோட்டல் டபிள்யூ மஸ்கட்டுன்னு போட்டு நீங்கள் இன்டர்நெட்டில் பாருங்கள். ஒன் டே ஸ்டே ஃபார் 3 மெம்பர்ஸ்னு இங்கே நாங்கள் வந்து நாங்கள் ஒரு 2 டேஸ் வந்து வீக்கெண்டுக்காக வந்திருக்கோம். ஸோ 2 டேஸ்க்கு வந்து எவ்வளோன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அது நான் வந்து சொல்லலை நான். பட் ஸ்டே வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும் இங்கே, அவ்வளோ நல்லா இருக்கும். என்ட்ரன்ஸே பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து சரி, நம்ம ஸ்டே பண்ணுறது எது காமிக்கணும் அப்படின்றது இல்லை. நிறைய பேர் வந்து எப்படி இருக்கும் இந்த ஹோட்டல் எப்படி இருக்கும்ன்றத தெரிஞ்சுக்கணும்னு கூட நினைப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து என்ட்ரன்ஸ் பாருங்கள், செம்மையாக அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக இருக்கும். ரூஃப்ல ஃபுல்லா லைட்டிங்ஸ், செம்மையா இருக்கும். ஸோ என்ட்ரன்ஸ்ல இங்க வந்தோம், நுழைஞ்சதுக்கு அப்புறம் போயிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் செக் இன் பண்ணுவோம்ல அது. ஸோ செக் இன் பண்ணிட்டு இப்போ நாங்கள் உள்ள போறோம். பட் அமேசிங்காக இருக்கு பாருங்க, இந்த ரூஃப் எல்லாமே வந்து ரூஃப்ல செம்மையா இருக்கு. இந்த லைட்டிங்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ ரூமுக்கு நாங்கள் வந்து இப்போ போயிட்டுருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா ஜிம் இருக்குது, வெப்பவாக இருக்குது. இதோட வியூஸ் வந்து இங்கேருந்து நான் சும்மா இப்படி லைட்டாக காமிக்கிறேன், அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு நான் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும், அப்படியே பீச்சு பக்கத்துலேயே, செம்மையாக இருக்கும். ஹோட்டல்ஸ்லே ஒரு பயங்கர ஒரு வாசம் இருக்கும். லிஃப்ட்லேயே பாருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக லைட்டிங்ஸ் இருக்குன்னு, செம்மையாக இருக்குது. பா இது போகிற வழியிலே நான் வந்து இந்த மாதிரி நிறுத்திட்டு இது பார்க்குறேன் நான், செம்மையாக இருக்கு பாருங்க, எவ்வளோ நல்லா இருக்குது. வெல்கம் டு அவர் ரூம். என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் மிரர் இருக்குது. ஸோ வாஷ் மிஷின் ப்ளஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் மிரர் ரெண்டுமே வந்து சேர்ந்து இருக்குது. நல்ல மார்பிள், நல்ல இட்டாலியன் மார்பிளில் வந்து பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது.
as usual என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் வந்து இருக்குது. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பாத்டப் எல்லாமே நல்லா அந்த ஒரு ஒயிட் மார்பிள்ல தான் வந்து பண்ணிருக்காங்க. வால்ல கூட பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ்ல வந்து தான் அந்த பெயிண்டிங்ஸ், அட்டகாசமா இருக்குது அதுவும். அப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் வந்து செப்பரேட்டா இருக்குது. இங்க வந்து ஒரு பாத்ரூம் வந்து இங்க இருக்குது, ஜஸ்ட் டாய்லெட் இருக்குது. ஆமா, டாய்லெட் அண்ட் பாத்ரூம் வந்து இருக்குது. இந்த சைடு வந்து நம்ம வந்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்றதுக்காக இருக்குது, சோ செப்பரேட்டா இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் பேர் சொல்லி யாரா சொல்லி கொடுக்கறா? இங்க வந்து இப்ப ரூம்ல வந்து உள்ள என்டர் பண்ணனும்னா பாத்தீங்கன்னா இது வந்து பாப்பாவுக்காக பெட் வந்து இருக்குது, எக்ஸ்ட்ரா பெட் பிளஸ் ஒரு டிவி. அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள், அது வந்து நம்ம ஒர்க்கிங் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் வந்து டைனிங் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு அப்படியே வந்து எங்களுக்கு சோஃபா இருக்கு பாருங்க, அந்த சைடு வந்து சோஃபா இருக்குது. பிளஸ் இங்க வந்து என்னன்னா ஒரு மாஸ்டர் பெட், கிங் சைஸ் பெட் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதுலயும் வால்ல வந்து அந்த கிளாஸ் பெயிண்டிங்ஸ் வந்து மேட்ச் பண்ணிருக்காங்க, ரொம்ப அழகா இருக்குது. ரூம் சூப்பரா இருக்குது. இப்ப நெக்ஸ்ட் வந்து அவுட் சைடு வந்து ஒரு பால்கனி வந்து இருக்குது. அந்த பால்கனில இருந்து நம்ம அவுட் சைட் வியூ காமிக்கிறேன் பாருங்க. இந்த இதுல வந்து கொஞ்சம் இன்டீரியர் கூட ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க, செம்மையா இருக்கு. இந்த ஒர்க் வந்து சூப்பரா இருக்குது பாருங்க. அது பாருங்க 3D எஃபெக்ட்ல எப்படி இருக்குதுன்னு, அந்த காஃபி இது வந்து 3D எஃபெக்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. அது பட் மொபைல்ல வந்து எப்படி தெரியுதுன்னு தெரியல வீடியோல, பட் இங்க வந்து இதுல வந்து செம்மையா இருக்குது. அப்படியே மூவ் ஆகுற மாதிரி அந்த காஃபி பீன்ஸ் எல்லாம் அப்படியே சூப்பரா இருக்குது. மினி பார்ல வந்து இப்ப என்ன இருக்கு அப்படின்றத வந்து பாப்போம் நம்ம. மினி பார்ல என்ன வச்சிருக்காங்க? ஓகே, சாக்லேட்ஸ் இருக்குது, ரெண்டு சாக்லேட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒமான் சிப்ஸ் ரெண்டு இருக்குது. அதுக்கப்புறம் பாப்கார்ன், கேராமல் பாப்கார்ன் ரெண்டு வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கிளாஸஸ் இருக்குது. மேலே வந்து டீ டேபிள் இருக்குது. இதில் வந்து ஃபுல்லாக அந்த மில்க்கு, அதுக்கப்புறம் க்ரீன் டீ, கேமமைல் டீ, இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் டீ, அதுக்கப்புறம் கப் அண்ட் சாசஸ்ஸு அதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்த ட்ரேயை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா இந்த ஃப்ரிட்ஜு, ஃப்ரிட்ஜில் வந்து என்ன, ஓ இந்த சைடு இதில் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருக்குது, செவன் அப், கோக்கு, அதுக்கப்புறம் ஸ்ப்ரைட்டு எல்லாமே வந்து இருக்குது. இது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இந்த சைடு இருக்குது. இந்த சைடு என்ன இருக்குது? ஹாட் ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அந்த சைடு. இதில் வந்து ஹாட் ட்ரிங்க்ஸ் இருக்குது, என்னென்னவோ இருக்குது. ஸோ தெரியல, பட் ஆனால் க்யூட்டாக இருக்குது. இந்த பாட்டில்ஸ் எல்லாமே பாருங்கள், அவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது இந்த பாட்டில்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் இங்கே இருக்குது. இதில் வந்து கீழே வந்து ஐஸ் க்யூப்ஸ் வைக்கிறதுக்காக, ஸோ ஐஸ் பாக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிரெட் டோஸ்டர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு கெட்டில் வச்சுருக்காங்க. அப்புறம் கிளாஸ் இருக்குது வாட்டர் குடிக்கிறதுக்கு, அவ்வளோதான். பால்கனி பாருங்கள், பால்கனி வந்து ஓப்பன் பண்ண உடனே பார்த்தோன்னா ரெண்டு சேர்ஸ் வந்து போட்டிருக்காங்க, அழகாக குட்டி பால்கனி தான் பட் நல்லா இருக்குது. ஒரு ரெண்டு சேர்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியில் பாருங்கள், ரூம்லேருந்து ஓப்பா என்ன அழகு, என்ன அழகு நைட் வியூ. இது ஃபுல்லாக சீ தான், இது ஃபுல்லாக கடல், அப்படியே கடல் வியூ தான். பா சூப்பராக இருக்குது. ஓ பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிடுவோமே அதா? ஓ மார்னிங் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடும்போது அதை நான் காமிக்கிறேன். மொபைலு கீழே விழுந்துருமான்னு பயமாக இருக்குது, பட் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அம்மா பயமாக இருக்குது, என்ன ஹைட்டு பட் ஆனால் செம்மையாக பண்ணியிருக்காங்கப்பா. இல்லை பா சூப்பராக இருக்குது வியூ, செம்ம வியூ பாருங்கள். மார்னிங்கும் இதை நான் வந்து காமிக்கிறேன் நான் எப்படி இருக்குன்னு. அப்படியே இந்த லைட்டிங்க்கு அப்புறம் ஃபுல்லாக பீச்சு. இந்த இது ரெஸ்டாரண்ட் வந்து பயங்கர சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த லைட்டிங்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. கிச்சன் வந்து லைவ் கிச்சன், அங்கே வந்து அவங்க குக் பண்ணுறத நம்ம வந்து இங்கேருந்தே அப்படியே வந்து பார்த்துக்கலாம். சூப்பராக இருந்தது.
கீழ இருந்து இப்ப வந்து நான் மேல இருக்கிறதுக்கும் கவர் பண்றேன். அந்த வியூஸ் பாருங்க, செம்மையா இருக்கும். இப்ப இது வந்து ஸ்விம்மிங் பூல் ஏரியாவுக்கு நான் வந்து நைட்ல வந்து வந்திருக்கேன். மேல இருந்து ஓவர் வியூ முதல்ல காமிச்சேன் இல்லையா. இப்ப இது வந்து என்னன்னா கீழே வந்து டைரக்டா இறங்கி வந்திருக்கேன் அந்த ஏரியாவுக்கு. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க, அவ்வளோ நல்ல லைட்டிங்ஸ், செம்மையா இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க, ஸ்விம்மிங் பூல் கூட நல்லா இருக்கு. பட் இந்த லைட்டிங்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது அப்பா. இதில் இண்டிவிஜுவலாக நம்ம வந்து அதில் வந்து ரெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக சின்ன சின்ன இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே பாருங்க, ஒரு ஐலாண்ட் மாதிரி வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்விம் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த பெட்ல வந்து அப்படியே வந்து ரெஸ்ட் பண்ணிக்கலாம். அது வந்து அப்படியே ஃபுல்லா பாருங்க, சுத்தி வாட்டர். ஒரு ஒரு பெட்டுக்கும் வந்து அப்படியே வாட்டர் வந்து இருக்குது. சென்டர்ல அந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஃபுல்லாவே இருக்கு பாருங்க. செம்மையா இருக்கு, சூப்பர்பா பண்ணிருக்காங்க எல்லாமே. ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் எல்லாமே இந்த மாதிரி ஃபுல்லா வாட்டர் பிளஸ் அதுல வந்து பெட்டு ஐலாண்ட் மாதிரி இருந்து அப்படியே இந்த சைடு வந்து ஸ்விம்மிங் பூல். ஸோ ரெண்டு சைடுமே இருக்குது ஸ்விம்மிங் பூலுக்கு, ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு சைடுமே வந்து இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம இதிலே தண்ணியிலே அப்படியே நடந்து போய் அதில் வந்து படுத்துக்கலாம். எவ்வளோ நல்லா இருக்குது. வாட்டர் பெட்லலாம் இருப்பாங்கல்ல அந்த ஒரு இது, இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு ஐலாண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க பெட்டோட. சூப்பராக இருக்குது, எவ்வளோ பெரிய ஏரியா ஆனால் அப்பா. உண்மையிலே இந்த அளவு நம்ம பைசா கொடுத்து ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இந்த ஹோட்டலில், கண்டிப்பாக இவங்க வந்து இவ்வளோ சார்ஜ் பண்ணுறதுல தப்பே கிடையாது. செம்மையாக இருக்குது இந்த ஹோட்டல் பா, சூப்பராக இருக்குதுப்பா. செம்ம வியூ, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக வந்திருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் அந்த ரெஸ்டாரண்ட்டே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இது எல்லாமே எனக்கு உங்களுக்கு உங்களோட இது வந்து ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. நாங்கள் ஆக்சுவலி உள்ளே உட்காந்துருக்கோம், எல்லோரும் பார்த்தீங்கன்னா வெளியில் பாருங்கள் காமிக்கிறேன். அப்படியே வெளியில் வந்து எல்லோரும் அப்படியே இந்த பீச் இதுக்கு பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. காற்று பயங்கர காற்று, கோல்டு. ஆனால் எப்படி தான் அவங்களாலலாம் உட்காந்துருக்க முடியுதுன்னு தெரியல. நாங்கள் உள்ளே உட்காந்துருக்கோம்ப்பா. ஃபஸ்ட்டு வந்து இங்கே க்ரீன் சலாட் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக க்ரீன் சலாட்ஸு ப்ளஸ் அதுக்கான ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்குது. இலை தலை எல்லாம் இது வந்து ஸ்மோக்டு சால்மன், அது மட்டும் வச்சுருக்காங்க. மற்றதெல்லாம் வெஜ்ஜு தான். ஆலிவ்ஸ் இருக்குது, ஆலிவ்ஸ் எல்லாமே வந்து ப்ளஸ் பீஃபு டர்க்கி. அதுக்கப்புறம் இது என்னது, ட்ரை பீஃப், பீஃப் ஏதோ ஒரு பீஃபு. இதெல்லாமே வந்து சீஸு, அதான் சீஸ் பன்னீர் அந்த ஐட்டம்ஸு. நம்ம சும்மா லைட்டாக என்னதான் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தாலும் நம்மளுக்கு கண்ணு தேடுறது எல்லாமே வந்து நம்ம ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்கா. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஃப்ரூட் செக்ஷனு, என்ன ஃப்ரூட் வேணும் வாங்கிக்கலாம் பாருங்க. இது பேஷன் ஃப்ரூட், கொஞ்சம் ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும், ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இது கிரேப் ஃப்ரூட்டு, மற்றதெல்லாம் நார்மல் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரூட்ஸ் தான் எல்லாமே இருக்குது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது டிராகன் ஃப்ரூட்டு. இதுவும் ஸ்மோக்டு சால்மன், ஸ்மோக் மேக்கல், எல்லாம் ஃபிஷ்ஷோடது. ஃபிஷ் எல்லாமே கொஞ்சம் அந்த ஸ்மோக்டு ஐட்டம்ஸில் இருக்கிறது எல்லாமே இருக்குது இங்கே. இதெல்லாம் நம்ம தொட்டு கூட பார்க்க மாட்டோம். இதில் கத்திரிக்காயிலலாம் சட்னி பண்ணுற மாதிரி ஏதோ ஃப்ரூட்ஸ்லலாம் பண்ணி வச்சுருக்காங்க, ஊருக்காய் அந்த மாதிரி போல். சாஸில் வால்நட், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குப்பா. இது பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதான் ஸ்டார் ஹோட்டல், பட் ஆனால் நம்ம ஐட்டம்ஸ் வந்து நிறைய நம்ம வந்து இதில் சாப்பிட முடியாது. இது நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸு, ஆஸ் யூஷுவல் வாஃபல்ஸு, அதுக்கப்புறம் பேன் கேக்கு, ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு எல்லாமே இருக்குது. இது ஃபுல்லாகவே ட்ரை நட்ஸ் இருக்குது பாருங்கள், எவ்வளோ வேணால் நம்ம வந்து இப்போ சாப்பிட்டுக்கலாம். ஸோ எல்லா சீட்ஸ் எல்லாமே இருக்குது, ட்ரை நட்ஸு, சீட்ஸு, ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. கார்ன்ஃப்ளேக்ஸு, சீரியல்ஸு, சாக்கோஸு, இது ட்ரை ஃப்ரூட்ஸு. அதான் ட்ரை நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த ஐட்டம்ஸ் உள்ளது.
பாருங்க, இதெல்லாமே அந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ். இது என்ன வர்மசலி உப்புமா, நம்மளோட அந்த உப்புமா, சேமியா உப்புமா இருக்குல்ல அது. பரோட்டா வச்சுருக்காங்க, சூப்பர் பரோட்டா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரைட் ரைஸு, அதுக்கு கறி, இது கிரில் டொமேட்டோ, அது ஏதோ கேரட் அல்வா. நெக்ஸ்ட் பேக்டு பீன்ஸு அண்ட் மஷ்ரூம், பேக்டு பீன்ஸ் அண்ட் மஷ்ரூம். நம்ம மட்டன் சுக்கானா பண்ணுற மாதிரி ஷார்க் இருக்குல்ல ஃபிஷ், அதில் வந்து ஷார்க்கில் அதாவது சுறா மீனோட சுக்கா அது பண்ணி வச்சுருக்காங்க. இது சிக்கன் சாசேஜு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ராம்பிள்டு எக், ஓ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கான, நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பாயில்டு எக், நம்ம ஐட்டம்ஸ் சமோசா, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு போண்டா மாதிரி இருக்குது, இது ஏதோ சிக்கன், அது வந்து பொட்டேட்டோ ஹாஷ் ப்ரௌன் பொட்டேட்டோ. இந்த பாக்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னா. ஸ்டார்டர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து சல்லாடு அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தோசை வந்து கிறிஸ்பி தோசை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். கிறிஸ்பி தோசாவுக்கான எப்படி இருக்குது அது ஆக்சுவலி இங்கே வந்து பயங்கர கோல்டு, ஸோ அதனால் இங்கேருந்து கொண்டுட்டு வந்து லைவ் ஸ்டேஷன்லேருந்து கொண்டு வரக்கூடிய ஆறி போச்சு, அதனால் அது தொடரல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பவுல் ஃபுல்லாகவே வந்து சீரியல்ஸ் அண்ட் நட்ஸு, அப்புறம் பேன்கேக்கு, ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு வாஃபில், இதெல்லாம் எடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் வந்து டெசர்ட் செக்ஷன், பிரெட் அண்ட் டெசர்ட்டு. இதில் வந்து ஃப்ரூட் டேனிஷ், அதுக்கப்புறம் ஆல்மண்ட், அந்த கப் கேக்கு, சாக்லேட்டு, ரோஷியன்ட்டு, எல்லாமே இந்த மாதிரி தான். கேக்ஸ் இருக்குது, இது பெரி டாஷ், சூப்பராக இருக்கும். நாங்கள் அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்திருந்தாங்க. அங்கே ஏஷியன் கேம் வந்து இங்கே ஒமான் ரெப்ரசென்ட் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க போல். அங்கே வந்து பாருங்கள் முத்தைய முரளிதரன், அவரை வந்து மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்து வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச இம்ரான் தாகிர் வந்திருந்தார். அவரை பார்த்தோன்னே பயங்கர எக்ஸைட் ஆயிருச்சு. அவர் வந்து ஆக்சுவலி வந்து எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து பராசக்தி எக்ஸ்பிரஸ் அப்படின்பாங்க. அவ்வளோ சூப்பராக பவுலிங் போடுவார். அவரை மீட் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்படியே சாப்பிடும் போது எங்களை சுற்றி எங்கள் டேபிள் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாருமே வந்து கிரிக்கெட்டர்ஸ் தான், பாகிஸ்தானி கிரிக்கெட்டர்ஸ், அப்புறம் நம்ம ரவிசாஸ்திரி, அவர் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலி இவர் வந்து பயங்கர டவுன் டு அர்த், அப்பா ரொம்ப பொலைட்டாக அவ்வளோ சூப்பராக வந்து பேசினார். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சரி, எங்களுக்கு பக்கத்து டேபிள்லே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாருன்னா யூசுப் பத்தான் பாருங்கள். இவர் யூசுப் பத்தான்லாம் அவ்வளோ சூப்பராக வந்து பேசினார். ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நீங்கள் எப்போ வெக்கேட் பண்ணுறீங்கன்னா தெரியல எனக்கு, மேபி மேச்சஸ் முடிஞ்சோன்னே தான் நாங்கள் போவோம், அது வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். ஸோ எல்லா பிளேயர்ஸையும் பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலி வந்து இந்த கிரவுண்டில் வந்து முத்தையா முரளிதரன் பார்க்குறதுக்குலாம் கொஞ்சம் ஏஜ்டாக தெரிவார், பட் இங்கே எல்லாருமே ரொம்ப யங்காக, வெரி ஸ்மார்ட்டாக. மார்னிங் வியூ உங்களுக்கு நான் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இங்கே பாருங்கள் இதான் மார்னிங் வியூ. சேம் அந்த நைட் வந்து லைட்டிங்கில் எவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போயும் அது பயங்கரமாக இருக்குது, காற்று பயங்கரமாக அடிக்குது. சீயை பாருங்கள், அப்படியே நான் வந்து எங்கள் பால்கனிலேருந்து தான் எடுக்கிறேன். எவ்வளோ ரஃப்பாக இருக்குது பாருங்கள், பயங்கரமாக இருக்குது காற்று, அப்பா அப்படியே பயங்கரமாக இருக்குது. இது ஒரு ரிசப்ஷன் ஏரியா, செம்மையாக இருக்குது பாருங்கள். இதுவும் பறந்துருவோம் போல. இங்க பாருங்க மேல எப்படி பறக்குதுன்னு, பயங்கர காத்து. இல்லைன்னா இந்த இடம் அவ்வளவு சூப்பரா இருக்கும், இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். எவ்வளவு நல்லா ரவுண்ட் டேபிள் வச்சு சூப்பரா இருக்குது பாருங்க, இந்த வியூ பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு, செம்மையா இருக்கும். இது ஸ்விம்மிங் பூல், இங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு, பட் ஆனா இந்த இடத்துல நிக்க முடியல, அப்படியே கலங்குது. Thank you.
சார் விளையாடு சார் பேர் கூட முதல்ல மாதிரி. எவ்வளோ அழகா போஸ் கொடுக்குது பாரு. பை பேர் குளிப்பாங்க பாருங்க. பட் ஆனா யாருமே இல்ல, ஏன்னா அந்த அளவு ஒரு விண்ட் இருக்குது. நான் இந்த ஐலாண்டு ஐலாண்ட் மாதிரி இருக்கிற இதில் போய் நான் போய் உட்கார்லான்னு பார்க்குறேன். சூப்பராக இருக்குது பாருங்க, அழகாக இருக்குது. நேற்று நைட்டு வந்து இதை நான் வந்து கேப்சர் பண்ணேன், பட் அதை விட இப்போ நம்ம டேயில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. வா செம்மையாக இருக்குது. இன்றைக்கி ஆக்சுவலி நாங்கள் மார்னிங் வந்து அந்த இவங்களெல்லாம் முத்தையா முரளிதரன் அப்புறம் இம்ரான் தாகூர் எல்லாரையும் பார்த்தோம், நிறைய கிரிக்கெட்டர்ஸ் பார்த்தோம். எல்லாரும் வந்து சேர்ந்து தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டோம். ஸோ பார்த்துட்டு அப்படியே இந்த சைடு வந்து சீயையும் அப்படியே வந்து ஒரு தடவை பார்த்துடலாம். பயங்கர ரஃப்பாக இருக்குது, பட் ஆனால் அதையும் பார்க்கலாம் அப்படின்னு. ஏன் இவ்வளோ பேக்கிங்கோடு வரீங்க? காதெல்லாம் அப்படியே எல்லாம் அப்படியே அப்படியே அப்படி இருக்கு, பயங்கரமாக குளிருது. அப்படியே என்னால் இருக்கவே முடியல. செம்மையா இருக்குது. இங்க பாருங்க, இங்க பெட் பாருங்க எப்படி சூப்பரா இருக்குது. யாருமே இல்ல இப்ப இதுல நாங்க மட்டும் இருக்கோம், காட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்ப ஆக்சுவலி எல்லாத்தையுமே வந்து பேக் பண்றாங்க, பிகாஸ் 5 o'clock கூட வந்து ஸ்விமிங் பூல் வந்து க்ளோஸ். நாங்கள் வந்து சூப்பர் ஸ்டே இங்கே டபிள்யூ மஸ்கட்டில் இருந்தது. நிறைய கிரிக்கெட்டர்ஸ், அதாவது ரியல் பிளேயர்ஸ், ரியல் ஹீரோஸை வந்து பார்த்தோம் நாங்கள். ரொம்ப சந்தோஷம், நல்லா என்ஜாய் பண்ணோம். எங்களோட ஸ்டே சூப்பராக இருந்தது, என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.